தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி கோவை காந்திபுரம் பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கடையில் பெண் ஒருவர் மடிக்கணினியை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. தற்போது அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோசப். வணக்கம் ஜோசப், அந்த பெண் யார் என்ற விவரம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? வழங்கலாம். வணக்கம் தாரா. கோவை காந்திபுரம் பகுதியில எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கடை உள்ளது. அந்த கடையில விற்பனையாக வேலை செய்யக்கூடியவர் விஷ்ணு என்பவர் நேற்று முன்தினம் இளம் வயதுடைய இளைஞர் மற்றும் ஒரு பெண் கடைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கடையில இருக்கக்கூடிய மவுஸ், கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த இளைஞர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல டிஸ்பிளேல வச்சிருக்கிற லேப்டாப்பை எடுத்து தான் கொண்டு வந்திருந்த பைக்குள் மறைத்து வைத்த அந்த பெண்மணி கடையை விட்டு வெளியேறக்கூடிய சமயத்துல அந்த விற்பனையாளர் அந்த பெண்மணி இடத்தில் இங்க வச்சிருந்த லேப்டாப்பு நீங்க எடுத்திருக்கிறீங்க, அதை திருப்பி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உடனடியாக அந்த பெண் மறுத்துள்ளார். தொடர்ந்து கூட வந்திருக்கிற அந்த இளைஞர் பேகை திறந்து காமிக்கும் போது உள்ளுக்குள்ளார லேப்டாப் இருந்திருக்குது. உடனடியாக அந்த லேப்டாப் திருட்டை கண்டுபிடித்த விற்பனையாளர் அந்த இளைஞரையும் பெண்ணையும் உடனடியாக கடையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார். தொடர்ந்து அந்த பெண் யார், கூட வந்த இளைஞர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி ஜோசப்.